இன்னைக்கு முருங்கைக்கீரை சூப் செய்யறதுக்கு நான் வந்து ஸ்டவ்ல கடாயை வச்சிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு இப்போ வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகும் சீரகமும் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ரெண்டு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வச்ச பூண்டும் இஞ்சும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் சேர்த்திங்கன்னா சூப் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நறுக்கி வச்ச ஒரே ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் சூப் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கல் உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக. தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பெரிய டம்ளரில் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கீரை ஓரளவு வெந்திருக்கு. கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் சூப்புக்கு தேவையான அளவுக்கு. அதே மாதிரி உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கனால கூட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு முறை உப்பு செக் பண்ணிக்கோங்க. கீரையை வந்து ரொம்ப வதக்கிடாதீங்க. அப்புறம் கீரை கொஞ்சம் கசக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் லேசாக வதக்கி விட்டுட்டு உடனே தண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான முருங்கீரை சூப் வந்து தயாராகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.